மக்களே வெல்கம் டு தி ஃபேன்ஸ் ஷோ இன்னைக்கு நாம பார்க்க போறது நலவெண்பா அப்படிங்கற மலேசியன் தமிழ் மூவியோட ரிவ்யூ இந்த படம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோவின்மீன் HD ல வந்து அவேலபிள் ஆ இருக்கு இந்த படம் ரெண்டு ஷெஃப்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிங் பேட்டில் மயமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு ஷெஃப்ஸ் யாருன்னா புகழேந்தி அண்ட் மூர்த்தி இவங்க ரெண்டு பேருமே நண்பர்களாக தான் ஆரம்ப காலத்துல இருப்பாங்க பட் புகழேந்திக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ் அப்படின்றது மூர்த்தியால தாங்கிக்கவே முடியாது அதனால அவரோட பிஸ்னஸ்க்கு பெரிய லெவல்ல குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு ஆனா புகழேந்திக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் யாரு அப்படின்னா நலன் அப்படின்ற ஒரு ஷெஃப் மிகப்பெரிய ஒரு தூணா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் சரி புகழேந்திக்கும் இருப்பாங்க ஒரு கட்டத்துல நலனும் புகழேந்தியும் பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஆகுது கடைசியாக இவங்க ரைவல்ரி எப்படி முடியுது அப்படின்றத அந்த படத்தோட கதை இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ரெண்டு கலைஞர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை மயமாக வச்சு இவங்க கதை கருவ அமைச்சது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்த படங்கள் எல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ண தவறினதே இல்லை அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஹாலிவுட்ல பிரஸ்டீச் சொல்லுவேன் தமிழில் வந்த காவிய தலைவன் சொல்லுவேன் இது எல்லாமே குவாலிட்டியான ஒரு கண்டென்டா தான் இருந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு தீம்ல இவங்களும் எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த ரிக்கவரி ஃபேஸ் அதாவது ரெஸ்டாரண்ட்டை இவங்க பேக் டு நார்மல் கொண்டு வரதுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஒரு கிறிஸ்பான வாட்சா நீங்க வந்து அந்த ஃபைனல் குக்கிங் பேட்டில் ஒன்று நடக்கும் அதுக்கான அந்த பில்டப் கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட மூணு ரவுண்ட் சவுண்ட்ஸ்லாம் வச்சு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே அப்படின்றதுமே பெட்டரா தான் இருந்துச்சு ஆக்சுவலா எந்த ஒரு இடத்துலயும் பெரிய லெவல்ல போர்லாம் எல்லாம் அடிக்கல அப்படின்னு சொல்லுவேன் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்னு சொல்லுவேன் உதாரணத்துக்கு அந்த குக்கிங் பேட்டில் அப்படின்றதுக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்துருப்பாங்க பட் அந்த குக்கிங் பேட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுலாம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்ல அதுவுமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா காட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஜஸ்ட் லைக் தட் காட்டின மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் நிறைய சீன்ஸில் எமோட் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு விதமான டெலிஃபிலிம்கான குவாலிட்டி தான் இருந்துச்சே தவிர ஒரு ப்ராப்பர் ஃபியூச்சர் ஃபிலிம் மாதிரி இந்த படம் ஒரு ஃபீல் கொடுக்கல இன்னுமே பெட்டராக பண்ணி ஆள் என்னை என்ன வரைக்கும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் பட் எடுத்த விதம் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம் தான் தோணுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் ஓடிடி வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் அடல் கண்டென்ட்லாம் இல்லை ஸோ தாராளமாக பார்க்கலாம் மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்